நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூரை அடுத்த அரக்கோணத்தை சேர்ந்தவர்தான் மகாலட்சுமி, வயது 25. இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்கிறார். இந்த தம்பதிக்கு ஜெயஸ்ரீ என்ற 2 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு மகாலட்சுமிக்கும் அம்பத்தூரை அடுத்த கொரட்டூர் பெரியார் நகரைச் சேர்ந்த அஜய்குமார் வயது 27 என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டது. அஜய்குமார் அம்பத்தூர் தொழில்பேட்டை ஆவின்பால் பண்ணையில் ஒப்பந்த ஊழியர். மேலும் மகாலட்சுமி குழந்தையுடன் கொரட்டூரில் அஜய்குமாருடன் ஒரு வாடகை வீட்டில் குடும்பம் நடத்தி வந்தார். அஜய்குமார் மகாலட்சுமியுடன் உல்லாசமாக இருக்கும்போது குழந்தை 2 வயதாக இருந்துள்ளது. அவர் அடிக்கடி குழந்தையை அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். மேலும் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில்தான் கடந்த 28ஆம் தேதி அன்று அஜய்குமார் குழந்தையின் தலையில் செல்போனால் தாக்கியும் உள்ளார். இதோடு மட்டுமல்லாமல் குழந்தையின் இடது கையையும் அடித்து காயப்படுத்தியுள்ளார். அதிர்ச்சியடைந்த மகாலட்சுமி அவரிடம் தகராறு செய்து வீட்டை விட்டு வெளியேறினார். குழந்தையை மீட்டு எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் சேர்த்தார். அங்கு டாக்டர்கள் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். புகாரின் அடிப்படையில் அம்பத்தூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டரான ரமணி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் அஜய்குமார் குழந்தையை அடித்து துன்புறுத்தியதோடு பாலியல் நோக்கத்துடன் நடந்து கொண்டதும் தெரியவந்தது. போலீசார் அஜய்குமாரை தற்போது போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்துள்ளனர்.